போல எல்லா நாடுகளுக்குமே ஒரு சின்னம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடை பற்றி விமர்சிக்கிறது தவறு இல்லை, ஆனால் அது நாகரிகமாக இருக்கணும். ஆனால் நம்ம பேசக்கூடிய நபர்கள் நாகரிகமான நபர்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நம்மளும் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் அமெரிக்காவை பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நச்சுன்னு ஒரு வார்த்தை, அமெரிக்கா ஒரு அவமான சின்னம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா மட்டுமே வாக்களிக்கவில்லை, மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வாக்களித்தாங்க. 13 ஓட்டு, மொத்தம் 15 ஓட்டு, அதில் 13 ஓட்டுகள் வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த போருங்கிறது நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தவர் தான் அமெரிக்கா. தீர்மானத்தில் நாங்கள் பங்கு பெறவே இல்லை அப்படின்னு ஒதுங்கின நாடு தான் இங்கிலாந்து. அப்போது அந்த பாலஸ்தீனத்தினுடைய அஃபீஷியல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது அமெரிக்கா ஒரு அவமான சின்னம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ஒதுக்குறது சரியா அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் வரக்கூடிய இந்த வீடியோ வந்து நிறையா உண்மைகளையும் சொல்லுது. வீட்டோ அப்படிங்கிற அதிகாரம் எதற்காக ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க? 5 நாடுகள், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ். இதில் 3 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நடவடிக்கை, 2 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கை. இதில் 1 நாடு மட்டும், இஸ்ரேலே கூட வந்து போரை நிறுத்திக்கிறேன்னு சொன்னால் கூட அமெரிக்கா விடாது போல் தொடர்ந்து நீ போர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அந்த போர் நிறுத்தம் 7 நாட்கள் இருந்தப்போ கூட பிளிங்கன் போனதற்கு பிறகு தான் போர் மறுபடியும் உச்சக்கட்டத்துக்கே போச்சு. 2வது முறையாக தோற்று போன இஸ்ரேல் மறுபடியும் போரை தொடங்குச்சு. இதுதான் இங்கே நடந்த உண்மையான விஷயம். அப்போது இங்கே போரை நடத்த விரும்புகிறது இஸ்ரேல் இல்லை அமெரிக்கா தான் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒருபுறம் யூதர்களே வந்து இந்த போர் வேண்டான்னு சொல்கிறாங்க. பழமைவாதிகளாக இருக்கக்கூடிய வலதுசாரி ஜியோனிஸ்டுகள் மட்டும்தான் இங்கே போர் வேணும் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே அங்கே போர் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாளைய தினம் யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமா அமெரிக்கா மாறிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவை இஸ்ரேல்னு பேரை மாற்றி வச்சிருவோமா? அப்படி பண்ணால் சரியாக வருமா? இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு எப்போ உருவாச்சு? கொஞ்சமாக வந்து மக்கள் தொகையே இல்லை, கணக்கு காட்டுறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் இங்கே வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி இரட்டை குடியுரிமை விஷயங்கள்லாம் பெரிய அளவில் அமல்படுத்தி நீ இங்கேயே இருந்துக்கலாம் அங்கேயே இருந்துக்கலாம். இப்போ எகிப்தினுடைய ரஃபா கேட்டு வழியாக ஓடுறாங்கல்ல அந்த மக்கள் யாருன்னா, இங்கேயே இருந்துப்பான், இன்னொரு நாட்டிலையும் போய் இருக்கிறதுக்கான உரிமையை வாங்கிப்பான். இவனை எப்படி சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னா, லட்டு சாப்பிட வாரியா கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் போய்க்கலாம். அதே மாதிரி சில நாடுகள் வந்து நம்மளை சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுக்கும். எப்படின்னா, நீ அந்த நாட்டில் இருந்துக்கோ, இங்கேயும் வந்து கொஞ்ச நாள் இருந்துக்கோ, இங்கே நீ குடிமகனுக்கான அந்த அப்போ தான் வேர்ல்டு பேங்கில் அதிகமாக கடன் கிடைக்கும், அப்போ தான் உலக நாடுகள்கிட்ட இருந்து அதிகமான அளவில் கடன் வாங்க முடியும் அந்த நாடு. அப்போது தனக்கான ஒரு நாடு அப்படிங்கிற அங்கீகாரமே மொழி இன மக்கள் தான். அப்போது இங்கே யூதர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தை இவன் காமிச்சாக வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு அமெரிக்காவில் இருக்கான், லண்டனில் இருக்கான், பாரிஸில் இருக்கான், இப்படி எல்லா நாடுகள்லையும் இருக்கான். நம்ம ஊரில் கூட கோயிலோட கருவறைக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அப்போது இப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நாடற்ற மனிதர்கள் ரஷ்யாவிலிருந்து கிளம்பினவங்க உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் போனாங்க. அப்போ ஆடு மாடு மேய்ச்சிட்டு போனவங்க கைபர் புலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய ஏரியாக்களில் எகிப்து வழியாக போய் அந்த பக்கம் அப்படியே குடிமுகுந்தாங்க. இப்படித்தான் அவங்களுடைய போனதாக வரலாறாக உலக மேப்பும் சொல்லுது. இது வரைக்கும் கடந்த வரலாறுகள் நான் படித்த வரைக்கும் அப்படி தான் நான் படித்து வச்சுருக்கேன். வேறு யாராவது மாற்று புத்தகங்கள் எனக்கு அறிமுகப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக அதையும் படித்து பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, ஒரு நாடு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மொழி இருக்கணும். இப்போ ஹீப்ருவா ஓகே வச்சுக்கோ, அராபிக்கா வச்சுக்கோ,
அப்போது அந்தந்த மொழியை அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க உங்களுக்கு உண்டான காடை வந்து கும்பிடுறது அவங்களுடைய வழக்கம். இது யார் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் திணிக்க முடியாது. இன்றைக்கி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம். அதே யூதர்களால் அமெரிக்கா பிற்காலத்தில் பெரிய அளவிலான சிரமங்களுக்கு உள்ளாக போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களையே துரத்தி விட்டுட்டு அமெரிக்காவையே இஸ்ரேல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதுவும் காலப்போக்கில் நடக்கலாம். அதனால் வரலாறு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது தான். அது காலப்போக்கில் வந்து வெள்ளம் போகக்கூடிய பாதையில் வந்து புது பாதைகளை உருவாக்கவும் ஒரு வெள்ளத்தால் முடியும் இல்லையா. அப்போ ஆறு வந்து புதுசாக வந்து ஒரு இடத்த தனக்குன்னு உருவாக்கவும் முடியும். அந்த மாதிரி தான் வரலாறு. அதுவாக ஒரு சில விஷயங்களை எழுதணும்னு நினச்சுன்னா அதையும் இங்கே செஞ்சு காட்ட முடியுங்கிறத அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் அந்த பலஸ்தீனத்தினுடைய அஃபீஷியல்ஸ் பேசக்கூடிய விஷயத்திலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. நார்வேயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐநாவினுடைய இயலாமையை இந்த தீர்மானம் தோல்வியடைஞ்சதை அவர் அப்படி தான் பார்க்குறார். ஐநாவினுடைய தோல்வியாக இதை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது இயலாமையாக இருக்கிறது ஐநா ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது இயலாமையாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த ஒரு மீட்டிங். மொத்தமே 15 பேர் தான். அந்த 15 பேரில் 13 பேர் வந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் கையை தூக்குறாப்புல, ஐயா நான் வீட்டு அதிகாரம் வச்சுருக்கேன் ஐயா அப்படின்னு. அது எப்படிங்க, 5 நாடுகளுக்கான அங்கீகாரம் மட்டும் வந்து வீட்டு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? 193 நாடுகளுக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது தானே சரியாக இருக்க முடியும்? ஒரே ஒரு நாடு மட்டும்தான் உலகத்தினுடைய நாட்டாமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டான விஷயமா இருக்கும்? அப்படிப்பட்டவங்க வந்து போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நபராக இருந்தால் பரவாயில்ல, போரை நடத்தி தான் நான் வயிறு பிழைக்கவே செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கெட்டவனாக தானே இருக்க முடியும், எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அப்போ உலகத்துக்கு ஆபத்தானவனாக தானே இருக்க முடியும், உலகத்தை வழிநடத்தக்கூடிய நாயகனாக எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்விகள் தான் அமெரிக்காவை பார்த்து மற்ற நாடுகள்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓமனுடைய எஃப்எம் சொல்லக்கூடிய விஷயம், ஜியோனிசத்தினுடைய வன்முறை தான் இந்த இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம். ஈரானுடைய எஃப்எம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க ஆதரவு அப்படிங்கிறது தவறான விஷயம், உலக நாடுகள் அமெரிக்காவை ஆதரிக்கிறதே தப்பு அப்படிங்கிறாங்க. மலேசிய பிரதமர் இப்ராஹிம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மனித வேட்டையாடப்படுகிறது, இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்க வேண்டிய நேரம் இது, தண்டிக்க வேண்டியது வந்து இறைவன் தண்டிப்பாங்க, அதே நேரத்தில் இங்கே நம்மளும் வந்து அதே வேலையை செய்ய வேண்டியது இருக்குங்கிற வார்த்தைகளை உதிர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்தினுடைய தூதர் வந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மனிதாபிமானமற்ற செயல்களை வந்து செஞ்ச இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க, ஆனால் அமெரிக்கா மட்டும் ஆதரிப்பது ஏன் அப்படின்னு தொடர்ந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த கேள்விகளை தொடர்ந்து முன் வச்சிருக்காரு. போர் நிறுத்தம் அடுத்த கட்ட போருக்கு மட்டுமே வழிவகுக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு அமெரிக்காவிற்கான இந்த ஐநாவினுடைய தூதர். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் இடையில மறுபடியும் போர் தொடங்கியிருக்கு. லெபனான் இல்லை, தொடர்ந்து ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது நஸ்ருல்லாவினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, நீ இருக்கும் வரை நானும் இருந்து கொண்டே இருப்பேன், உன்னை அழிக்கும் வரை நானும் அம்பை எய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே செட்டிலர்ஸ் மேற்கு கரையில் பெரிய அளவில் தனக்கு அவங்களே ஆயுதங்களை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அடக்கி ஒடுக்க வேண்டிய இஸ்ரேல் அவங்க கையில் ஆயுதத்தை கொடுத்து போரா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை வேணுமோ வெட்டி சாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து உலக நாடுகள் அங்கீகரிக்காமல் இருக்காங்க. எப்படி இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து விசா கொடுக்காமல் அமெரிக்காவும் ஜெர்மனியும் தடுத்து நிப்பாட்டுதோம், அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களையும் ஜியோனிஸ்டுகளையும் உலகத்தை விட்டே அப்புறப்படுத்துவதற்கான முடிவுகளையும் அமெரிக்கா கூடிய விரைவில் எடுத்தால் அது நடுநிலையாளர் அப்படிங்கிற பேர் அப்போ உங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற கேள்விகளையும் இங்கே முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ராங் டோஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது குரானில் சில வார்த்தைகள்லாம் இருக்குது, எப்பப்போலாம் தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதை மையமாகப்படுத்தி அந்த வாசகத்தை மையமாகப்படுத்தி அங்கே இஸ்ரேலிய லோகோவை ஒன்று வச்சு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து ரெடி பண்ணி இவ்வளவு தூரம் ஒரு 1000க்கும் மேற்பட்ட நோட்டீஸை வானத்தில் இருந்து தூவி அதை தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் கான்யூனிஸில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்கள் மீதெல்லாம் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல உணவுப் பொட்டலங்கள் போட்டால் கூட பரவாயில்ல எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. வெறும் பேப்பரை போட்டுட்டு அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது
இந்த வெள்ளக்காடாக மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறதுங்கிறது இஸ்ரேலுடைய நேர்மையற்ற தனம், மனிதாபிமானமற்ற தனம் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஹமாஸை அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒற்றை கோபத்தினால அவங்க எது ஒன்று மீது கோபத்தை காட்டுறாங்கன்னா பில்டிங் மேலே கோபத்தை காட்டுறாங்க, அவங்களுடைய வரலாறு மீது கோபத்தை காட்டுறாங்க, மக்கள் மீது கோபத்தை காட்டுறாங்க, குழந்தைகள் மீதும் பெரியவர்கள் மீதும் தங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. இதை மட்டும்தான் இஸ்ரேலால் செய்ய முடியுதே தவிர ஹமாஸை அவர்களால் வெல்ல முடியாது அப்படிங்கிறத ஹமாஸையிலேருந்து தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றால் கட்டண உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ள இருக்கக்கூடிய ஆயுதமற்ற மனிதர்களையும் மட்டும்தான் அவனால் தாக்க முடியுதுன்னா நீ எப்படிப்பட்ட வீரன் அப்படிங்கிறத நீயே யோசிச்சு பார்த்துக்கொண்டு இஸ்ரேலை வசைபாடக்கூடிய மனிதர்கள் உலகம் முழுவதும் எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச வண்ணமாக இருக்காங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போது அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ராங் டோஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வச்சுருக்கும் போது இது ஏ நாடு என்னுடைய தாயினம் இங்கே நான் தான் இருப்பேன் ரைட்டா, அதனால் வந்து இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இதே இடத்துல தான் என்னுடைய உயிர் போகுமே தவிர மீண்டும் வந்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பி ஓடுவதற்கான வேலையை நான் செய்ய மாட்டேன், இது என்னுடைய மண், என்னுடைய தாய் நிலம், என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் வாழ்ந்த இடம், நான் பிறந்த இடம், இந்த இடத்த விட்டு நான் எதுக்குடா போகணும் அப்படிங்கிறது தான் அந்த பாலஸ்தீன மக்கள் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து நெதனியாக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பாலஸ்தீனியன் அந்த பிஏ அப்படிங்கிற கட்சி நார்த் சொல்யூஷன் ஃபார் காசா, ஹமாஸ் அழிக்கும் வரை எங்களுடைய போர் தொடரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவு செஞ்சுட்டு அவங்க ஒரு சரியான ஒரு நடைமுறையில் வந்து ஆட்சி பண்ணலை, ஆனால் வந்து நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு வந்து வித்திடுகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக நீ யாரா அதை முடிவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன மக்கள் வந்து கேட்குறாங்க. அதே கேள்வியை தான் நம்மளும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஏற்கனவே தோல்வியடைந்து விட்டது. ஏன்னா நீ கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் தோற்கெடுக்கிறான், மீதி இருக்கிறவன் எல்லாமே வந்து போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த ஒற்றை நபர் வந்து போரை நடத்தக்கூடிய நபராக இருக்கும்போது அவன் எடுக்கக்கூடிய முடிவு தான் இங்கே ஒட்டுமொத்த உலகத்துக்கான முடிவாக இருக்கும்போது இருக்குது அப்படின்னா அந்த ஐக்கிய நாடுகள் சபையே தேவையற்றது, அவசியமற்றது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலைங்க, துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு நாடு மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்குமான முடிவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. இஸ்தான்புல்ல மனித உரிமை மாநாடில் கலந்து கொண்ட அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் தேவை அப்படிங்கிற வார்த்தையையும் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சில் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வார்த்தையையும் ஒரு அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களுடைய காதுகளில் விழுந்தும் அவங்க செவிடர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டு முடிக்கலாம் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go